உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லதன்னடி இருக்க. இல்ல உனக்கு ஏதாவது பைத்தியம் கித்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கல. ஏய் என்னடி இது, எல்லா பைத்தியமும் பைத்தியம் இல்லன்னு சொல்லோ. அட ஏன் பைத்தியம் பிடிக்கல? உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏன் குறுக்க பேசுற? கவுண்டிங் மறந்து போயிடுச்சு. இவ்ளோ திமிரா பேசுறனா அப்ப நீ நல்லதா இருக்கேன்னு அர்த்தம். நல்ல வேலை உனக்கு ஒன்னும் ஆகல. கடவுளுக்கு நன்றி. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ இந்த மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு என்னடி ஜபம் பண்ணிட்டு இருந்த? ஜபம் இல்ல, சாபம். நான் அந்த லக்ஷ்மியை சபிச்சிட்டு இருந்தேன் மாம். அவ என் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டா. அவகிட்ட எதுவும் நிலைக்க கூடாது. எனக்கு ரிஷி கிடைக்கல, அவளுக்கு கிடைச்சும் கிடைக்க கூடாது. நான் அவள அந்த அளவுக்கு வெறுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ஃபேமிலில எல்லாரும் அவளை வெறுப்பாங்க. ரிஷியும் நேஹா. வாய் மூடுறியா? வாய்க்கு வந்தத உளறற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதா? லட்சுமி அக்காவை பத்தி இப்படி பேசிட்டு இருக்க. நீ பண்ண தப்புக்கு அவ உன்னை திட்டின, ஆனா உன்னை யார்கிட்டயும் காட்டி கொடுக்கல. கல்யாணத்து அன்னைக்கு உன்னை அவ காப்பாத்தினா. அது மட்டும் இல்ல, நெக்லஸ திருநீ அப்ப கூட உன்னை காப்பாத்தினா. இல்லன்னா ஜெயில இருந்திருப்ப. அக்கா எதுக்காக பண்ணான்னு உனக்கு தெரியும்ல? அவ மனசார எங்களை மட்டும் இல்ல, உன்னையும் தங்கச்சியதான் நினைக்கிற. அது உனக்கு புரியல? என்ன சித்தி, நீங்களும் இவ சொல்றதெல்லாம் அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் சித்தப்பாவும் இவளுக்கு புரிய வச்சிருக்கணும். என்னத்த புரிய வச்சிருக்கணும்? ரெண்டு ஆறு அரைஞ்சாதான் இவளுக்கு எல்லாம் புத்தி வரும். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எங்க இருந்து டேர் வந்தது? மவுத் க்ளோஸ். பயங்கரமா ஆங்கிரி வருது எனக்கு. ஷாலு மட்டும் வராம இருந்திருந்தா இந்த இடத்துக்கு நான் ஹேண்ட தூக்கி இருப்பேன். நீ ஒரு வேலை பண்ணு ஷாலு. நீ இவ்வளவு நல்ல அடி அடி போடு, நல்ல அடி விடுங்க. புத்தி வருதான பாக்கலாம். நீ ரொம்ப சரியாதான் சொன்ன ஷாலு. இவ எதுக்குமே பிரயோஜனம் இல்ல. இவளை அழிச்சிருக்கீங்க. ஐயோ கடவுளே, இவ தன்னோட வாழ்க்கையும் பாழாக்கிட்டு கூட என்னோட வாழ்க்கையும் பாழாக்குறாளே. இவளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்க. என்ன சித்தி இப்படி எல்லாம் எதுக்கு பேசுறீங்க? வேற என்ன பேசுறது? இவளால எனக்கு சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துரும் நினைக்கிறேன். கடவுளே, என் தலை பயங்கரமா ஹெட்ஏக் ஆகுது. ஷாலு நீ ஒரு வேலை பண்ண, நீ எனக்கு விஷம் வாங்கிட்டு வந்து தந்துரு. சித்தி அமைதியா இருங்க. என்னதான் அமைதியா இருக்கிறது? இவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு அமைதியே கிடைக்காது. இவ இந்த வீட்டை விட்டு போனாதான் என்னால நிம்மதியா வாழ முடியும். போட்டு கொண்டு வர. தலை வலிக்குதே. நீ என்ன எதிர்த்து பேசுறியா? அமைதி தானே வேணும். நான் அமைதி குடுக்கறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் போய் செத்து போயிடுறேன். திருப்பி என்னோட மூஞ்சி காட்டவே மாட்டேன். ஐயோ நில்லடி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? இதெல்லாம் ஆக்டிங் டீச்சலோ? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.